பிளஸ் டூ மாணவர்கள் பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. அதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி வெளியிடுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொரோனா தொற்று காரணமாக பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் 11, 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வின் மதிப்பெண்களின் அடிப்படையில் தற்பொழுது மதிப்பெண் பட்டியலானது வெளியாக உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. அதனை அன்புல் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுகிறார். 12 வகுப்பு மாணவர்களின் பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் வெளியாக உள்ளது. அதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி வெளியிடுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு செய்முறை தேர்வின் அடிப்படையில் மதிப்பெண் பட்டியலானது கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மதிப்பெண் பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். டிபிஐ வளாகத்தில் அவர் அதனை வெளியிட இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் மாணவர்கள் www.tnresults.nic.in என்ற இணையதளத்தில் மதிப்பெண் பட்டியலை வெளியிட்ட பின்பு மாணவர்கள் அந்த இணையதளம் மூலமாக தங்கள் மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள முடியும். பிளஸ் டூ மாணவர்களின் பொதுத் தேர்வு பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி வெளியிடுகிறார். கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்தப்படவில்லை. மாணவர்களின் நலன் கருதி தேர்வு நடத்த வேண்டாம் எனவும் பிளஸ் டூ மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன் பின்பு மதிப்பெண் கணக்கீட்டு முறை குறித்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் அறிக்கையின்படி மதிப்பெண் கணக்கீட்டு முறையும் வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது பிளஸ் டூ மாணவர்களின் பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி பிளஸ் டூ மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிளஸ் டூ மாணவர்கள் www.tnresults.nic.in போன்ற இணையதளங்களில் மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் www.dge1.tn.nic.in மற்றும் www.dge2.nic.in என்ற இணையதள முகவரி மூலமாகவும் பிளஸ் டூ மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்ணை தெரிந்து கொள்ள முடியும். சென்னை டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி பிளஸ் டூ மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மாணவர்கள் தங்கள் முடிவுகளை தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in போன்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.